முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக இரண்டு துண்டுகளாகிவிட்டது. சசிகலா தலைமைக்கு எதிராக பன்னீர்செல்வம் தனி ஆவர்தனம் செய்து வருகிறார். அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களும் எங்கள் பக்கம் உள்ளனர். அவகாசம் இருந்திருந்தால் அத்தனை பேரின் கையெழுத்தையும் வாங்கி வந்திருப்போம். இடைத்தேர்தலில் தினகரனுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்தில் வாக்குவாதம் செய்தனர். சசிகலாவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் சல்மான் குர்ஷித் ஆஜரானார். ஆனாலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது தேர்தல் ஆணையம். இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு தினகரன் தரப்பினர் பண விநியோகம் செய்ததாக திமுக, சிபிஎம், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆணையத்தில் புகார்கள் கூறினர். இதன் பேரில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே களத்தில் குதித்தது வருமான வரித்துறை. அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகர் சரத்குமார், மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி ஆகியோருடைய வீடுகளிலும் அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் வீடுகளிலும் ரெய்ட் நீடித்தது. இந்த ரெய்டால் மூத்த அமைச்சர்கள் பலரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஆர்கே நகர் விவகாரம் இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்க காரணமே தினகரனுக்கு வலதும் இடதுமாக இருக்கும் தென் மாவட்ட புள்ளி உட்பட 3 அமைச்சர்கள்தான். பணப்பட்டுவாடா குறித்து தகவல்கள் அனைத்தும் வெளிப்படையாக கசிவதற்கு இவர்கள்தான் காரணம் என தினகரனிடமே சிலர் எடுத்து கூறியுள்ளனர். நேற்று தினகரனிடம் பேசிய மூத்த அமைச்சர்கள் சிலர் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிட அவசரம் காட்டியதால்தான் ஆபத்து வந்திருப்பதாக நினைக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் அமைதியாக இருந்திருந்தால் இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்காது. மத்திய அரசின் நோக்கம் வேறாக இருக்கிறது என சுட்டி காட்டியுள்ளனர். இதுக்கு பதில் கொடுத்த தினகரன், இதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அரசியல் செய்ய முடியாது, மீண்டும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் நானே போட்டியிடுவேன் என கூறியிருக்கிறார். இந்த பதிலை அமைச்சர்கள் எதிர்பார்க்கவில்லை என விவரித்த அதிமுக தலைமை கழக நிர்வாகி ஒருவர், போயஸ் கார்டனுக்கு நெருக்கமான அமைச்சர்களை அடையாளம் கண்டறிந்து அவர்களின் அனைத்து போக்குவரத்துகளையும் மத்திய அரசு தீவிரமாக கண்காணிக்கிறது. அரசின் ஒவ்வொரு அசைவும் அறிக்கைகளாக செல்கிறது. 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தினகரன் வெல்வார் என மத்திய உளவுத்துறை அறிக்கை கொடுத்ததாலே தேர்தலை ரத்து செய்து விடுவார்கள் என்பது தினகரனுக்கு முன்கூட்டியே தெரியும். அதையும் மீறி பணம் கொடுத்ததிலும் உள்நோக்கம் இருக்கிறது. அடுத்து எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் தினகரன் மீண்டும் பணம் கொடுப்பார் என மக்கள் நம்புகின்றனர். இதற்கு காரணம் கடந்த 10 நாட்களில் திகட்டும் அளவுக்கு இறைக்கப்பட்ட பணம்தான். ஜெயலலிதா மரணம் உருவாக்கிய தாக்கத்தை மறைப்பதற்காக சசிகலா பெயரையே சொல்லாமல் களத்தில் வலம் வந்தார் தினகரன். திருமங்கலம் பார்முலாவை மிஞ்சும் வகையில் ஒவ்வொரு வாக்காளர்களின் தேவைகளையும் அறிந்து தேடி சென்று தீர்த்தது தினகரன் தான் என்ற தோற்றத்தை ஆர்கே நகர் மக்கள் மத்தியில் உருவாக்கிவிட்டார். இனி எப்போது தேர்தல் நடந்தாலும் கட்டாயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில்தான் அவர் இவ்வாறு கூறுகிறார். அதுவரையில் ஆட்சி அதிகாரம் நீடிக்குமா என்ற அச்சம்தான் அமைச்சர்களை வாட்டி வதைக்கிறது என்றார் விரிவாக. April 17 தேர்தல் ஆணையத்தில் நடக்கும் விசாரணையில் சசிகலாவின் பொதுச் செயலாளர் பதவி மிஞ்சுமா என்ற கேள்வி எழுந்துள்ள சூழலில் தினகரனின் தன்னம்பிக்கையால் கூடுதல் அச்சத்தில் இருக்கிறார்கள் தமிழக அமைச்சர்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.